மிகவும் மோசமான கட்டத்தில் இலங்கை, கடும் அதிர்ச்சியில் அரசாங்கம். ஒமிக்ரோன் வைரஸின் வீரியம், நோய் அறிகுறிகள் குறித்து ஆய்வு, உலக சுகாதார ஸ்தாபனம் தகவல். நாட்டின் பல பாகங்களில் திடீரென வெடித்து சிதறும் எரிவாயு சிலிண்டர்கள், வெளியான பின்னணி. பானின் விலையை 100 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானம். யாழ் பகுதியின் கடற்கரையில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். இன்றைய வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கடும் அதிருப்தி. இலங்கையின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் கணிக்க முடியாத நிலையை எட்டும் எனவும், ஏற்கனவே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். டாலர் நெருக்கடி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை இயக்கும் பல செயல்பாடுகள் காரணமாகவே ஏற்கனவே வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இலங்கைக்கு மோசமான காலகட்டம் உருவாகியுள்ளதென ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் முன்னணி வர்த்தக நாமங்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கிங்ஸ்பரி ஹோட்டலில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசி ஏற்றத்தாழ்வின் பிரதிபலிப்பே ஒமிக்ரோன் திரிபு ஏற்படுவதற்கான காரணம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதானாம் கெப்ரேசூல்ஸ் இந்த விடயத்தை தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் நீண்ட நாட்களாக நீடித்து வரும் தடுப்பூசி குறித்த உலக அளவிலான ஏற்றத்தாழ்வு நிலைமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு காலம் தாழ்த்தும் வரையில் கோவிட் வைரஸ் பரவுகையும் புதிய திரிபு உருவாக்கவும் அதிகரிக்கும் ஆபத்து காணப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்கள் திடீரென வெடித்து சிதறும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றதுடன் யுவதி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இதன் காரணமாக நாட்டு மக்கள் எரிவாயு அடுப்பினை பயன்படுத்துவது குறித்து பாரிய அச்சுறுத்தல் நிலைமையை எதிர்நோக்கியுள்ளனர். அந்த வகையில் நாட்டில் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் வாயு அழுத்தத்தினை அதிகரிப்பதற்கான கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக சிலிண்டர் மூடப்பட்டிருந்தாலும் கூட எரிவாயு கசிவு ஏற்படுவதாகவும், இதுவே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக காரணம் என்றும் பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பானின் விலையை குறைந்தபட்சம் 100 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் 450 கிராம் பானின் விலையை 10 ரூபாயில் அதிகரிப்பதற்கு சங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 450 கிராம் பானின் புதிய விலை 80 ரூபாயாகும். பான் விலை அதிகரிக்க எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் கோதுமை மாவிற்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டாலர் இல்லையென்றே கூறப்படுகிறது. வரலாற்றில் முதல் முறையாக 18 ரூபாயினால் கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 5வட்டார திருலிங்கபுரம் கடற்கரையில் சிதைவடைந்த நிலையில் ஆணொருவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலமானது அந்த பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்களினால் கண்டெடுக்கப்பட்டு நெடுந்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சடலத்தை தொடர்ந்து மீட்கும் பணியில் ஈடுபட்ட போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மாகாணத்திலும் களுத்துறை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகம்புவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். விமான நிலையத்தில் மிகவும் தளர்வான சுகாதார வழிகாட்டல்களே பின்பற்றப்பட்டு வருவதாகவும், பரிசோதனைகளை தவிர்த்து பயணிகள் வெளியேற்றக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆப்பிரிக்க நாடுகளில் பதிவான ஒமிக்ரோன் திரிபு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாட்டை தாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் தொற்றுறுதியானவர்கள் மற்றும் மரணங்கள் பதிவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள போக்கினை அவதானிக்க முடிகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிகவும் மோசமான கட்டத்தில் இலங்கை, கடும் அதிர்ச்சியில் அரசாங்கம். ஒமிக்ரோன் வைரஸின் வீரியம், நோய் அறிகுறிகள் குறித்து ஆய்வு, உலக சுகாதார ஸ்தாபனம் தகவல். நாட்டின் பல பாகங்களில் திடீரென வெடித்து சிதறும் எரிவாயு சிலிண்டர்கள், வெளியான பின்னணி. பானின் விலையை 100 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானம்.
யாழ் பகுதியின் கடற்கரையில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். இன்றைய வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கடும் அதிருப்தி.